ப்ராமிஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பல்சர் என்எஸ் ஆர்எஸ் போன்ற வண்டிகளுக்கு அல்ட்ரா சாவி எப்படி செய்யுதுங்கிறது. இப்போ போட்டு செக் பண்ணுற சாவி இந்த மாதிரி சாவி தான் நம்ம இன்றைக்கி எப்படி செய்யுதுங்கிறத பார்க்கலாம். இது வந்து ஒரிஜினல் சாவி, வண்டியில் வந்தது தெரிஞ்சிருச்சு. நம்ம செய்கிறது புதுசாக செய்ய போகிறோம், அதுக்கான ஒரு பிளாங்க் சாவி எடுத்துக்கிறோம். கம்பெனிலேருந்து வரக்கூடிய சாவி, பிளாங்க் சாவி எடுத்துக்கிறோம். மேலே இருக்கிறது ஒரிஜினல் கீழே பிளாங்க். அது செய்யக்கூடிய மிஷின் இதுதான், அது செட் பண்ணக்கூடிய பார்ட் இதுதான், அந்த கிளாம்ப்னு சொல்லுவோம். இப்போ வந்து வீடியோவில் பார்க்குற மாதிரி செட்டிங் பண்ணணும். ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு ஒரிஜினல் கீ வச்சுருந்தோம், அதேபோல் ரைட் சைடு பிளாங்க் கீ வச்சுருந்தோம். மிஷின் ஆன் பண்ணியாச்சு. ஆன் பண்ணக்கப்புறம் சின்ன ப்ராசஸ் இருக்கும். என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த பிளேடு ஹைட் ஹீட் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும், கரெக்டாக இருக்கணும். அதான் இது பார்க்குறோம். வீடியோ லென்த்தாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணி வைக்கணும். ஆன் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு மெழுகில் கட் பண்ணணும், ஃபோர்ஸ் அதிகம் கொடுத்துருவாங்க. இது இப்போ அவுட் சைடு கட் பண்ணியாச்சு, அதே போல் ஆப்போசிட் சைடு கட் பண்ணணும். இந்த கிளாம்பில் பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் சைடு கிளாம்பில் ஒரிஜினல் கீ வைக்கணும். இதில் ஒரிஜினல் கீ காமிச்ச மாதிரி இல்லாமல் வேறு சாவி மாதிரி தெரியும். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒரிஜினல் சாவிக்காக செஞ்ச சாவி டாப் கட் ஆகிடுச்சு, பிளாஸ்டிக் கட் ஆகிடுச்சுட்டேன் இருப்பேன் வீக்காக இருந்தனால. அதனால் அந்த பிளேடை மட்டும் யூஸ் கட் பண்ணியிருக்கேன். செகண்ட் டைம் கட் பண்ணியிருக்கு, டெப்த் பத்தலை. மறுபடியும் பார்க்கலாம் கட் பண்ணியாச்சு. இப்போ ஒரிஜினலுக்கு அந்த பிளேடு மட்டும் இருந்துச்சு பார்க்கணும், அதை எடுத்துடலாம். எடுத்துகிட்டு வெர்னியூவில் செக் பண்ணி பார்க்கணும், தனிமன் சரியாக இருக்காங்க. ஒரிஜினலும் இதுதான் கூட இருந்துச்சு அப்படின்னா, அந்த ஒரிஜினலுக்கு கழிச்சிட்டு ஏற்கனவே இந்த தரத்துலேயே இன்னும் கொஞ்சம் லேயர் எடுத்துகிட்டே இருக்கணும். டெப்த் டைம் மேலும் கிளியும் எடுக்கணும். அதுதான் இப்போ வந்து பிளேடு கழுத்துக்கு கொஞ்சமாக லேயர் பண்ணிடுறோம். அந்த கீயோட தடிமன் ஏன் அந்த ஒரிஜினல் கழுத்துக்கு பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் தேஞ்சிருக்கும், நம்ம சாவி தேயாமல் இருக்கும். அந்த அளவுக்காக இறக்கி வச்சு நம்ம டைட் பண்ணி கட் பண்ணுறப்ப சிலப்போ அந்த பிளேடு வந்து அந்த கிளாம்பில் வந்து ஓடிடும். அப்படிங்கிறப்ப அந்த அளவுக்காக வைக்கிறப்ப செட்டிங்ஸ் வந்து கிளாம்பில் பிளேடு ஓடாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி செய்யணும். அதை கழட்டிட்டேன் அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி அச்சு இருக்கும், அந்த அச்சு மேலேயே நம்ம லேயர் கட் பண்ணி தடிமனை குறைக்கிறோம். அதனால் அந்த அளவு தேவைப்படாது, அதனால் கழட்டிட்டு நம்ம பண்ணுறோம். நம்ம திரும்ப திரும்ப அதை பண்ணி கரெக்டான தடிமன் நம்ம தேவையான அளவு ஒருத்தரும் பண்ணணும். அதனால தான் கொஞ்சம் இது பாஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப லென்த்தாக பண்ணிட்டு அந்த லேசாக ப்ரிசர் இருக்கும், அதுக்காக ஃபைல் வச்சு லேஸ் அதுக்கு சரி பண்ணிக்கணும். செஞ்சு முடிச்சாச்சு, இப்போ போய் செக் பண்ணி பார்க்கலாம். இது செஞ்ச சாவி ஆச்சு. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வாட்ச்.